ஐயாவோட தோட்டம் வந்தாச்சு, இறங்கியாச்சு. சரி, வந்தாச்சு. இப்போ வந்து ஐயாவோட தோட்டத்தில் போய் ஐயாவோட அந்த மணிமண்டபம் அதெல்லாம் இருக்கு. சரி, பாத்தீங்கன்னா ஐயா வந்து அண்ணாவுக்கு தனியா மணிமண்டபம் கட்டிருக்காங்க. கட்டிருக்காங்க, வீட்டுக்குள்ளே கட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா. சரி, பாத்துருவோம். 10,000 ரூபாய் பணத்தை எடுங்க. 10,000 ரூபாயா? ஓகே, எம்பிட்டு வந்து 10,000 ரூபாய் என்கிட்ட கேட்டிருக்கா? யார்கிட்ட கேக்குறது? கொண்டாந்து அழைச்சு காமிக்க. கல அந்த பச்சை என்கிட்ட பேசாத. எனக்கு வேலை வெட்டிலாம உங்களுக்கு கொண்டாந்து சுத்தி காமிக்கிறேன். என்ன இது கிண்டலா? என்ன நீ பார்த்த எப்படி தெரியுது? கிடையாது. கிடையாது. வெளியிருக்கு நினைவு மண்டபம் நினைவு மண்டபம் பக்கத்துல இருக்குது. ஐயாவோட நினைவு மண்டபம் நினைவு சின்ன பிள்ளை ரசிப்பா ரொம்ப கண்ணு கலங்க தராதா? அழாதா? எம்ஜிஆர் பாட்டு தான் பாடுவேன். ஏ அழுறாரியா தாதா? அழாதாதா? சரிப்பா. ஒரு மரியாதை இருந்தா வீட்டு வாசல்ல மண்டபம் கட்டிருக்காட்லப்பா. நீங்க எம்ஜிஆரோட எவ்வளவு பெரிய ஃபேன்? எனக்காண்டு அவருக்கு ஒரு தடவை வந்து ரத்தம் தேவைப்பட்ட போது அவர்களோட ரசிகர்கள் எல்லாம் வந்து ரத்தம் கொடுத்தாங்க. ரத்தம் கொடுக்கறதோ அப்படியே கொடுக்க முடியாது. பாசமா தான் பேருப்பா. அவரு சத்யராஜ் இருக்காருல்ல, சத்யராஜ், அவர் வீட்டுல பார்த்து ஐயா வந்து முத முதல்ல வந்து அந்த டிஷ் வாங்கி இங்க வச்சிருந்திருக்காரு. இப்ப என்னாச்சுன்னா அந்த டிஷ் வந்து இந்த வர்தா பயில வந்துச்சுல, அந்த டைம்ல வந்து வந்து சேட்டலைட் எல்லாம் உள்ள சேட்டலைட் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த டிஷ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து மேல வச்சு கனெக்ட் பண்ணி இருக்காங்க. எம்புட்டு கம்பிப்பா எவ்வளவு பெருசு? எம்புட்டு பெருசு
எம்புட்டு பெருசு எம்புட்டு இது வந்து ஐயாவோட தியேட்டரு. ஆஹா, இது வந்து ப்ரொஜெக்டர் தான். அது தியேட்டர் ஐயா வச்சிருக்கு. ஐயாவுக்குன்னு தனியா தியேட்டர் உண்டு. சரி, தியேட்டர் வந்துருக்கு. இது வந்து ப்ரொஜெக்டர் ரூம். சரிப்பா, அது பாத்தீங்கன்னா ஐயாவோட ஸ்விம்மிங் பூல். சரிப்பா, அது வந்து ஐயாவோட ஸ்விம்மிங் பூல். சரி, அங்க பாருங்க ஸ்விம்மிங் பூல் ஐயாவுக்கு தனியா கட்டி கட்டி இங்கே இருந்து எம்புட்டு வலிப்பா ஆத்தடி அடிமை பண்ணி எம்ஜிஆர் சண்டை விடுவார் பாரு. சிம்ம வளர்த்தார் எங்க காணா சிம்மமா அதுதான்ப்பா எங்கே வா வாங்க, நம்ம போய் சிங்கம் வளர்ந்த கூண்டை காமிப்பா. எங்கப்பா? அதை வந்து இதான் மாத்தி வச்சிருக்காங்க. இந்த அருக்கு சிங்கம் வளர்த்தது இதுக்குள்ளதான் வளர்த்திருக்காங்க. அப்படியா? சரிப்பா, அது உள்ள வந்து அந்த கூண்டு வந்து கூண்டு உள்ள போறது. சரி 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 சரி. பூரா இந்த இது மேல பாத்தீங்கன்னா பூரா பூரா பூரா. ஆஹா, கூண்டு கொண்டா இருக்கா? திறக்கலாமா? இதுக்குன்னு தனி ரூம். எப்படி அந்த காலத்துல எம்புட்டுவாலா பாத்துருக்காரு தலைவர். அழகா இருக்குப்பா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் விளையாடுவோம் பாக்கு எங்களுக்கா எங்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஒரு கிலோமீட்டர் ஓடி நிக்காம நிக்காம அதான் ஓடி என்ன பண்ண போறீங்க? பஸ் வேக போகக்கூடிய தைரியம் இருக்காங்க தெரியுமா? பஸ் 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. அதை போல கல்வி போவோம் நாங்கள். அப்போ நீ பாரு, காமிப்பா அங்கே. இதான் பாருங்க, அதுதான் வந்து ஐயா வந்து ஸ்கூல் நடத்திருந்தாங்களா, அந்த காது கதை. ஆமா, அந்த ஸ்கூல் நடத்திருந்தாங்க. அந்த ஸ்கூலு கண்டித்து. ஆ, சரி சரி. இவன் ஐயா சும்மா சிங்க மாதிரி நிற்கிறார். ஆமா, நிற்கிறார். எப்போ நிற்கிறார் மாதிரி கழட்டுங்க. எப்போ நிற்கிறான் மாதிரி செருப்பு கழட்டுங்க. ஐயா போய் ஒரு தடவை பாட்டு வருவான். பாட்டு தங்கத்தில் தங்கம் அதிலே போட்டுருக்கு பாருங்க. ஆமா, தங்கமலை பொய்ப்பினும் கொடைமணம் பொய்க்காத எங்கள் எம்ஜிஆர். தங்கத்தில் தங்கம் தடி தங்கம். ஆமா, பரங்கிமலை சிங்கம் சொக்க தங்கம். பரங்கிமலை சிங்கம் அந்த காலத்திலே. இது ஐயாவோட வீடு. ஆமா, ஐயாவோட வீடு. இங்கே செருப்பு கழட்டிருங்க. ஐயாவோட வீடு தான். ஆமா, சரிப்பா. ஐயா வரேன். ஊஞ்சல் நல்லா ஜாலியாக ஊஞ்சல். ஆமாம், அவங்க வளர்ப்பு மகள் அந்த நல்லா ஈவினிங் டைம்லாம் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது இங்கே. அப்போ ஆமாம், அந்த ஊஞ்சல் இருப்பாரு. உள்ளே போகலாமா? அண்ணா தட்டுங்கப்பா. அண்ணா, ஆ ஓகே, வாங்க உள்ளே. ஆமாம், நல்லா இருப்பா. போட்டால் பாருப்பா, டைனி டேபிள் எம்பந்தண்டி எம்பந்தண்டி போட்டான்னு பாருப்பா. எம்பந்தண்டி வரைஞ்சது அது கை நாள் வரைஞ்சதுப்பா. நல்லா இருப்பா. அந்த காலத்தில் பூராமே இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும். அண்ணா வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படியா? ராமண்ணா. சரி, தூங்கி ஜூனியர். சரி சரி சரி, தூங்குறாரப்பா. முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருந்திருக்கோம், பேசலாம். நைட்டு ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டாரு. அப்படியா? ஆமாம். சரிப்பா, அங்கே பாருங்க, அவருக்கு அங்கே கொடுத்த ஷீல்டெல்லாம் இருக்கு பாருங்க. ஆமாம், எல்லா ஷீல்டும் இருக்கு பாருங்க. ஆமாம்,
எம்புட்டி வேலை பார்த்துருக்காரு. அப்போ குரத்தேவ் குராம என்னப்பா சொல்லப்போ குராமே எம்புட்டி குரத்து. இதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா ஒரு தேக்கு தப்பாங்க. முக்காவாசி பாத்தீங்கன்னா அங்க டீநகர்ல இருக்கல மியூசிக், ஆமா அங்க வச்சுட்டாங்க. அப்படியா? அதெல்லாம் தாண்டி ஒரு சில இது இருக்குது. அவ்வளவுதான். அவருக்கு அந்த பர்சனலா கிஃப்டா வந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூனியர் எம்ஜிஆர் அண்ணன் வந்தது. இது இது புறம். ஆமா இப்படியா? சரிப்பா. ஆமாப்பா. சரி சரி சரி. வெம்புட்டு வேலை பார்த்து. அம்மா வெம்புட்டு எவ்வளவு அந்த காலத்தில் எவ்வளவு எப்படி டிசைனா போட்டிருக்காங்க? ஆமா பாருங்க.